ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம். ஒரு பெரிய வாழைப்பழமும் ஒரு பாக்கெட் பூஸ்ட்டும் சேர்த்து குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக நல்ல டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த ஸ்நாக்ஸில் நம்ம பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா அதெல்லாம் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இப்போ நான் ஒரு பெரிய மோரிஸ் பழம் எடுத்திருந்தேன். இது எல்லா வாழைப்பழத்துலையும் செய்யலாம், செவ்வாழையில் செய்யலாம், நேந்திரம் செய்யலாம், அல்லது சாதாரண நம்ம பூவம்பழத்தில் கூட செய்யலாம். அது வந்து நீங்கள் பழத்தோட அளவு வந்து கூட்டிக்கோங்க. சின்ன வாழைப்பழமாக இருந்தால் ஒரு மூணு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க, பெரிய வாழைப்பழமாக இருந்தால் ஒன்று எடுத்துகிட்டு இதை நல்லா பொடியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூடயே ஒரு 5 ரூபா பாக்கெட் பூஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். இது வந்து நல்ல ஒரு சாக்லேட் ஃப்ளேவர் கிடைக்கும். சேர்த்துட்டு இது கூட இனிப்பு டேஸ்ட்டுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இல்லை உங்களுக்கு அந்த வாழைப்பழம் பூஸ்ட் பாக்கெட்டில் இருக்கிற இனிப்பே போதும்னாலும் நீங்கள் அப்படியே விட்டுடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்சியில் அடித்து எடுத்திருக்கேன். இப்போ அடித்து எடுத்த இந்த கலவையை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இது கூட தேவைக்கேற்ப மாவு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி கையாலேயோ அல்லது விஸ்க் வச்சோ கலக்கும் போது கட்டிகள் இல்லாமல் வரும். இப்போ இந்த வாழைப்பழம் பூஸ்ட்டு கோதுமை மாவு இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள். இது மாவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த மாவு விருப்பமோ அதை சேர்த்து கூட செஞ்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி மாவோடு சேர்த்துக்கோங்க. ஏன்னா அது வந்து அளவு வந்து நமக்கு இந்த அளவுக்கு ஒரு பணியார மாவு பதத்துக்கு வரணும். அதனால் தேவைக்கேற்ப மாவு சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வாழைப்பழமும் ஒரு பாக்கெட் பூஸ்ட்டும் எடுத்தோம்னா நமக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு மாவு தேவைப்படும். இப்போ மாவு சேர்த்து கலந்துட்டு இதில் நம்ம பேக்கிங் பவுடர்லாம் எதுவுமே சேர்க்க போகிறது இல்லைங்க. அதேமாரி சோடா உப்பும் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா வாழைப்பழமுமே நல்லா வந்து நமக்கு பஞ்சு போல் சாஃப்டாக வரும். இதை எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறதுனால எடுத்து கொடுக்கலாம், அல்லது இந்த மாதிரி குழிப்பணி அரை சட்டியில் கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஒரு ஒரு குழியிலையும் நெய் அல்லது எண்ணெய் எது வேணால் விட்டுக்குங்க. இப்போ இதில் நம்ம இந்த மாவு எடுத்து விட்டுக்கலாம். இப்போ மாவு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த பதத்துக்கு இருக்கணும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இதில் 1 சிட்டிகை அளவுக்கு ஆப்பசோடா சேர்த்து செய்கிறதுனால செய்யலாம். அது இன்னும் நல்லா பந்து பந்தாக வரும், நமக்கு உள்ளே நல்லா ஃப்ளஃபியாக கிடைக்கும். ஒரு சின்ன கரண்டியால் 1 கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து விட்டுக்குங்க. இப்போ இதில் நம்ம பூஸ்டர் சேர்த்ததுனால இதோட கலர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் வரும். அதனால் நீங்கள் வந்து கலர் மாறி எடுத்துன்னு உடனே எடுத்துட வேணாம். 2 பக்கமும் மிதமான தீயில வச்சு வேக வைங்க. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சாதான் உள்ளேயே நல்லா வெந்து கிடைக்கும். இப்போ 1 பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். நம்ம குக்கர் பவுடர்லாம் இல்லாமல் வெறும் 1-5 ரூபா பூஸ்ட் பாக்கெட் சேர்த்து செய்யும்போது அந்த சாக்லேட் ஃப்ளேவர் கிடைக்கும். குழந்தைங்களும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. சட்டுன்னு 5 நிமிஷத்தில் பண்ணி கொடுக்குற மாதிரியான ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும். அதிகமாக நம்ம எண்ணெயும் இதில் சேர்த்து பொறிக்க போகிறதில்ல. நல்ல ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம அதில் விட்ட எண்ணெய் அப்படியே இருக்குது. இப்போ இதேமாரி நம்ம அடுத்த ஈடுக்கும் இதிலே பொறிச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம சேர்த்த அளவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு 2-3 ஈடு வரைக்கும் பணியாரம் கிடைக்கும். இப்போ இதேமாரி நம்ம எல்லா மாவும் ஊற்றி எடுத்துடலாம். சுவையான நம்மளோட சாக்லேட் பணியாரம் ரெடி. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.